ஹாய் போல்டன் ஸ்வீட்டான அம்மாக்களுக்கும் ஸ்வீட் லிட்டில் பிரின்சஸ்க்கும் என்னுடைய வார்ம் வெல்கம். இது பிரியாஸ் டெரகோட்டா. இது என்னோட ஃபர்ஸ்ட் சேனல் அண்ட் இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ டார்க் மெட்டலிக் கிரீன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் ஆலிவ் கிரீன் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மெல்ட்டு பிரைட் ரெட் கலர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த மூணு கலர்ஸும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் பீட்ஸ்க்கு வந்து மோல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மெல்ட்டு ப்ரெஷ் தின் ப்ரெஷ் எடுத்திருக்கேன், 00, 000 இல்லை லைனர் ப்ரெஷ் எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தின் ப்ரெஷ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ ஏற்கனவே மோல்ட்ஸ் யூஸ் பண்ணி பீட்ஸ் செய்ய ஆரம்பிச்சு அதுக்கு நான் வந்து பெயிண்ட் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டேன். இதை வந்து 3-4 days நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு கலராக நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே வரும். ஃபெதர்ஸுக்கு வந்து டார்க் க்ரீன் அண்ட் ஆலிவ் க்ரீன் ஏற்கனவே பெயிண்ட் பண்ணிட்டேன் நான். அதுக்கப்புறம் சைடில் வந்து ரெட் கலர் வந்து இப்போ பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஒவ்வொரு பெயிண்ட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம அடுத்த பெயிண்ட்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். இல்லைன்னா ஒரு பெயிண்ட்டோட இன்னொன்று ஒரு பெயிண்ட் வந்து மெர்ஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி கொடுக்கும்போது நோக் அண்ட் கார்னர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கரெக்டாக அந்த கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்கோமா, கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்கோமா சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஸோ அது மாதிரி கொடுக்கறதுக்காக தான் இந்த தின் ப்ரெஷ் நம்ம யூஸ் பண்ணுறது. இப்படி தின் ப்ரெஷ் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பெயிண்ட் பண்ணதுக்கும் ஈஸியாக இருக்கும், அந்த கார்னர்ஸ்லாம் போய் ஃபில் பண்ணதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போது பெயிண்ட் பண்ணி ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு வார்னிஷ் கொடுக்க போகிறோம். வார்னிஷில் வந்து கிளாஸி ஃபினிஷ் எடுத்துருக்கேன், அதை நல்லா ஷேக் பண்ணிக்கலாம். ஷேக் பண்ணதுக்கப்புறம் வேண்டிய அமௌண்ட்டை வந்து பேலட்டில் நம்ம வந்து எடுத்துக்கலாம், மீதியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ என்னென்னா, நம்ம பெயிண்ட் பண்ணதுக்கப்புறமேட்டு அது ஒரு 3-5 minutes நல்லா ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து வார்னிஷ் கொடுக்க ஆரம்பிக்கணும். வார்னிஷ் நம்ம வந்து ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பெயிண்ட் பண்ணது எல்லாமே வேஸ்டாக போயிடும். ஸோ நல்லா திக் ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, வார்னிஷ் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒவ்வொரு பீடாக எடுத்து நம்ம இப்போ கொடுக்க ஆரம்பிப்போம். கொடுக்கும்போது கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கும், பயப்பட வேண்டாம், அது வந்து சரியாக போயிடும். ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு அது நல்லா ஷைனிங்காக மாறிடும். நம்ம ஏற்கனவே வந்து மெட்டலிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டலிக் கலர்ஸ் யூஸ் பண்ணனால அது நேச்சுரலாகவே ஒரு ஷைன் கொடுக்கும். இப்போ நம்ம வார்னிஷ் வந்து கிளாசி ஃபினிஷ் வார்னிஷ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அது இன்னும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். நம்ம ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பீடாக நம்ம ஃபினிஷ் பண்ணி வைக்கும் போது ஒன்றுத்தோட ஒன்று பக்கத்தில் வைக்காமல் கொஞ்சம் கேப் விட்டு வச்சுட்டு வரணும். அப்போ தான் வந்து அது வந்து ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒன்று ஒன்றா எடுத்து பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படி பெயிண்ட் பண்ணிக்கிட்டே வரும்போது அது வந்து ஃபினிஷ் பண்ணி ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதும் இப்படி தான் இருக்கும். இப்படி இருக்கும்போது இந்த ஜுவல்லரியை டெம்பிள் ஜுவல்லரியை யூஸ் பண்ணலாம், எல்லா விதமான பார்ட்டி வேர்ஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். நீங்கள் வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிவிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி டே.